ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்பிஐ டெபிட் கார்டு சர்வீஸை நம்மளோட மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெபிட் கார்டு சர்வீஸை நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியே எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை மற்றவங்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து அன்வான்டாக யூஸ் பண்ணுறதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட எஸ்பிஐ மொபைல் பேங்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய பேஜை வந்து நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த என்னோடய டெபிட் கார்டு சர்வீஸை நான் எப்படி நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களோட ஹோம்பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் டெபிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான், இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் டெபிட் கார்டு அக்கௌண்ட் அப்படின்னு வரும். நீங்கள் டெபிட் கார்டுன்னதும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களோட ஏடிஎம் கார்டு தான் டெபிட் கார்டு. இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். அதுக்கடுத்தால் உங்களோட கார்டு நம்பரை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட கார்டு நம்பரை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ வந்துட்டு இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் டிஸ்பிளே ஆகும். உங்களோட கார்டு நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டில் என்னென்ன சர்வீஸ் இருக்குதோ எல்லா சர்வீஸுமே இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டில் வந்துட்டு நீங்கள் இ காமர்ஸ் சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சர்வீஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சர்வீஸ் எல்லாத்தையுமே நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னோடய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நான் மட்டும்தான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணி நான் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும். மற்றபடி எந்த விதமாக அதாவது இ காமர்ஸ் சைட்டில் என்னோடய ஏடிஎம் கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. பார்த்தீங்கன்னா என்னோடய இ காமர்ஸ் சைட்டில் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் மெசேஜை வந்துட்டு. இது மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்புறம் மெர்ச்சன்ட் இது மூலமாகவும் நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஏடிஎம் டெக்ஸ் அப்படின்னா ஏடிஎம்மில் வந்துட்டு நம்மளோட ஏடிஎம் கார்டு இல்லாமையே பணம் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்லேயும் நம்ம வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியாது. நீங்கள் டொமஸ்டிக் யூசேஜ் மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். வேறு இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படாது. பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு சர்வீஸை தவிர மீது எல்லா சர்வீஸுமே நீங்கள் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இ காமர்ஸ் சைட்டில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு அப்படின்னா அந்த டைமில் மட்டும் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட லிமிட், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிமிட்டை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் அதையும் மாற்றிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு இ காமர்ஸ் சைட்டில் நீங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த சர்வீஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத சர்வீஸை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு வேறு யாரோட கையில் கிடச்சி அவங்க வந்து உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து உங்களோட டெபிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. உங்களோட டெபிட் கார்டு உங்களோட டெபிட் கார்டோட பாஸ்வேர்டு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் பர்ச்சேஸை வந்து நீங்கள் வந்து இ காமர்ஸ் சைட்டில் உள்ளதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி மற்றவங்க உங்களோட அனுமதி இல்லாமல் இ காமர்ஸ் சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இது மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்களோட கார்டு மிஸ்யூஸ் ஆகிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதை ஃபைனலாக வந்துட்டு இதை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்தெந்த எந்தெந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். இப்போ கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று ரிசீவ் ஆகும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த சர்வீஸ் வந்து ஆன் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத சைட்டில் அந்த சர்வீஸை வந்து நீங்கள் திருப்பி ஆஃப் பண்ணணுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறத ரொம்பவே அவாய்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.